உங்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன். சாய்ரா ஹெர்பல்ஸ், அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதிக் முறையில தயாரிக்கப்படுற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். ஆர்டர் பண்ணா போதும், ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும். புழுவெட்டுனா சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணா அந்த பாக்டீரியா தாக்கலாம். பேஷ் பேஷா முடி கொட்டும், முத்தி போனா ஃபுல்லா முடி போயிடும். புருவம் கூட இருக்காது, தாடியுமே எதுவுமே ஜென்ஸ்க்கு இருக்காது. 25 இயர்ஸாக முடி இல்லாமல் இருந்தவங்க என்கிட்ட வந்து 1.5 இயர்ஸில் முடி வரும். தலைவலி மைக்ரைன் சொல்லுவாங்க, டஸ்ட் அலர்ஜி தும்பல், பர்மனெண்ட் கியூர் கொடுக்குறோம். நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து தானே இப்போல்லாம் வருது ஃபுட்டு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும் நம்ம பாடியில். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கேபின் வந்து யூஸ் பண்ணும்போது உடம்பு அது தண்ணி வடிவத்தில் அந்த டாக்ஸிக் வெளில வந்து அது நிறைய பேருக்கு வந்து நம்ம உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு கேட்பேன், எப்படி இருந்தது, ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காருவாங்க, ரிலாக்ஸாக இருக்கு மேடம், ஆனால் அன்னைக்கு போய் நல்லா தூங்குவாங்க. ஹிஜாமா கப்பிங் இப்போ செக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நச்சு அந்த பிளட்டில் கலந்துருந்தால் அதை எடுத்து விட்ருவோம். எடுத்துட்டா ஆமாம் கண்டிப்பாக அதில் கெட்ட கேஸ், கெட்ட நீர், கெட்ட பிளட் வந்துடும். இது வந்து ஷாம்பு, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க யாருக்கு இருந்தாலும் சின்ன பேபிக்கு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிஹெச் பேலன்ஸ், பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி வாங்கின ஷாம்பு. சோப்பில் வந்து 7 வெரைட்டி ஆஃப் சோப் வச்சுருக்கேன் நான். ஆமாம், பாய்ஸ்க்குன்னு ஒரு சோப் இருக்குது, ஃபேர்னஸ்க்குன்னு இந்த சோப் தான், சாஃப்ரான். ஸ்கின்னில் வந்து இந்த வேர்வை டைமில் வந்து ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஜவ்வாது சோப்பு. ஹெல்பிங்கும் பண்ணுற சாரா ட்ரஸ்ட் மூலயமா நிறைய ஏழைங்களுக்கு வந்து கன்சல்ட்டிங் வாங்குறது இல்லை, அக்குப்பஞ்சருக்கு காசு வாங்க மாட்டேன், நிறைய ஒரு சர்வீஸும் ஒரு ஃப்ரீயாக பண்ணுறேன். அதான் மிடில் ஃபேமிலியும் வாங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மெடிசன். அவர்கிளிட்ஸ் நேர்கள் எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் மேனுஃபேக்சரிங் சிஇஓ ஆஃப் சாய்ரா ஹெர்பல்ஸ். அவங்க அது மட்டும் இல்லாமல் சாய்ரா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டும் வந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ சித்தா டாக்டர். ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் நூர்ஜஹான் அஹமத். ஹாய் மேம், நல்லா இருக்கேன் மேம். 15 இயர்ஸாக வந்து இந்த சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறீங்க, சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறீங்க? ஹேர் அண்ட் ஸ்கின் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்னுடைய கிளினிக்னு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே ஹேர் அண்ட் ஸ்கின் தான், ஸ்கின் சம்மந்தமாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலு, ஷாம்பு, சோப்பு, க்ரீமு அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ் ரிலேட்டடாக ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் சீரம் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு. ஓவரால் எல்லாமே எடுத்துட்டோ வந்து ஸ்கின்னுக்கு தேவையானது, ஹேர் தேவையானது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம். எப்படி இத்தனை இயர்ஸாக வந்து இதை விட்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் வந்து ரன் பண்ண முடியும்? இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸாக எனக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இது மார்க்கெட்டிங் எடுத்துன்னு வந்ததே ஒரு 17 to 18 இயர்ஸ் இருக்கும். நிறைய புக்ஸ் ஆட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குமுதம், மங்கையர் மலர், மங்கை நிறைய எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய புக்ஸில் என்னுடைய பேட்டி நிறைய வந்திருக்கு, நிறைய வந்து அது மூலயமா தான் நாங்கள் ப்ராப்ளம் அடைந்தது. அண்ட் இந்த ஸ்கின் கேர் பற்றி வந்து அந்த டைம்லலாம் வந்து பெருசாக வந்து அதை மக்கள் வந்து கண்டுக்கிறது இல்லை, பட் இப்போ அதுக்கான கவனம் அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஹெர்பல் ரிலேட்டடாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெர்பல்லையே நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், பெயினுக்கெல்லாம் ஒரு ஆயில் இருக்குது, அது ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ் பண்ணாலே லைஃப் லாங் பெயின் வராது, அந்த மாதிரி ஒரு ஆயில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒருத்தர் சொல்லுவாங்க ஆயில் இருக்கு மேடம், ஆனால் 5 வருஷமாக எனக்கு பெயினே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் கோகோனட் ஆயிலையும் மூலிகை போட்டு தான் பண்ணுறது, அது எவ்வளோ நல்ல ஒரு பயன் பாருங்கள். கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு நம்ம ப்ராடக்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பால்ட் ஹெட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து பால்ட் ஹெட் ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, இள வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நாங்கள் பண்ணுற ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது இல்லாமல் டேண்ட்ரஃபு, டேண்ட்ரஃப் ரிலேட்டட் நிறைய பொண்ணுங்க பையங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சரியாக தூங்காமல், சரியாக ஃபுட் எடுக்காமல், நிறைய இப்போல்லாம் ஐடியிலெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க இல்லையா, அதனாலே உங்கள் பாடி ஹீட் ஆகிட்டு நிறைய டேண்ட்ரஃப் பிரச்சனை. டேண்ட்ரஃப் வந்தாலே உங்கள் ஃபேஸை கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுது, நிறைய இந்த பிக்மெண்டேஷன் வந்துடுது, அந்த அலர்ஜி வந்துடுது, ஸ்கின் அலர்ஜி முதுகில், முகத்தில், அந்த மாதிரிலாம் சிவியர் கேஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் யூஸும் கொடுக்குறோம், பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ப்ராடக்ட்டும் கொடுக்குறோம்.
பிளட் பியூரிஃபர் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அதை கம்பல்சரியாக வந்து பர்மனெண்ட் க்யூர் கொடுக்க முடியும். இல்லைனா அவங்க வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். டேண்ட்ரஃப் என்ன கண்டிஷனில் இருக்குது பார்த்துட்டு அதுக்கேற்ற ப்ராடக்ட் நாங்கள் கொடுக்குறோம். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ வெளியூரில் இருக்காங்க, பார்க்க வெளியூரில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து என்னை பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு அவங்களுடைய இது ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணுறேன், பார்த்துட்டு அதுக்கேற்ற ப்ராடக்ட் நான் கொடுத்து அனுப்புகிறேன் கொரியரில். யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. அவங்க தொடர்ந்து ஒரு 3-6 months யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்கின் கேருக்காக வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துருச்சு. ஆமாம், நிறைய ஆன்லைன்லேயே வாங்குறாங்க, எங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்டும் இருக்குது. ஓ, நீங்கள் அதுக்கே? ஆமாம் ஆமாம், நிறைய பேர் என்ன மேடம் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து இருக்கேன் எப்படி வாங்கணும்னா sara.in சர்ச் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அண்ட் எந்த மாதிரி உங்களுக்கு அந்த காம்படிஷன் உங்களை வந்து பாதிக்கல? இது வந்து கம்ப்ளீட்டாக ஹர்பல் வந்து இது பண்ணுறீங்க. காம்படிஷன் இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்து தான். என்கிட்ட வந்து பல வருஷமாக என்கிட்ட வந்த பொண்ணு அப்போ படிச்சுட்டு இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட குழந்தைங்க கூட எல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா அவங்க வந்து இல்லை மேடம் நான் வந்து தான் இங்கே நல்லானே, இப்போ என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தலைமுறையாக போகணுன்னு தான் நான் விரும்புவேன். பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் பர்மனெண்ட்டாக. நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க குழந்தை. இப்போ ஒரு 25 years ஒருத்தங்க லேடிக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, அவங்க வந்து இங்கே கன்சீவாக இருக்காங்க 13 years. இப்போது 2 weeks முன்னாடி 8 years குழந்தை இல்லைன்னு வந்தவங்க ஹேர்க்காக தான் எடுத்தாங்க. பேசிக்காக பேசுகிறாங்க எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு. சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தேன். இப்போ 5 months அவங்க வந்து என்கிட்ட வாழ்த்து பெற்று போனாங்க. ரொம்ப அபூர்வமான மூலிகைங்க அது. ஒரு ஒரு பேர்லேயே வந்து அந்த சிவனார் அமிர்தம், ஈஸ்வர மூலி, இந்த மாதிரி சாமி பேருங்களே இருக்கும் அந்த மூலிகைங்க. ஆனால் அபூர்வமாக வேலை போகணும். நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இருக்குது, கம்பெனி இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இப்போது நிறைய பேர் சரியாக தூங்குறது இல்லை. தூக்கம் இல்லைனாலே அந்த 11 o'clock தூங்கி இருக்கணும் பேசிக்காக. அந்த டைமில் ஒரு சுரப்பி சுரக்கும், அது சுரக்கலைனாலே உங்களுக்கு அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் நிறைய வந்து கவுன்சிலிங்கும் கொடுக்குறேன், உங்களுக்கு நிறைய டிப்ஸும் கொடுக்குறோம். டைட்டிஷியன், எங்கள் டாக்டர் டைட்டிஷியனாக இருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் அவங்களுக்கு வந்து ஒபேசிட்டி பிசிஓடிக்கெல்லாம் அவங்களும் ஒரு டயட் கொடுக்குறாங்க, அதுவும் ஃபாலோ பண்ணணும். ஹெர்பல் மெடிசனும் எடுத்தால் பர்மனெண்ட் க்யூர். சோரியாசிஸும் அதே மாதிரி தான். சோரியாசிஸ் ஒருத்தருக்கு அப்படி கொட்டிகிட்டு இருந்தது, உடம்பு பூரா ஃபுல்லாக வந்து ஸ்கின்னே வந்துடும், அது அப்படியே உதறனா ஸ்கின் தான் கொட்டும். அந்த மாதிரி இருந்தவங்க 5 months நாங்கள் க்யூர் பண்ணிடுறோம். இந்த அலோபேஷியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அலோபேஷியான்றது புழுவெட்டு. புழுவெட்டுன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் அந்த பாக்டீரியா தாக்கலாம். அதோடைய எஃபெக்ட் வந்து ஃபுல் பாடியில் எங்கேயோ முடி இல்லாமல் பண்ணிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு மெம்பர் பேச் பேச்சாக முடி கொட்டும், முத்தி போனால் ஃபுல்லாக முடி போயிடும், புருவம் கூட இருக்காது, தாடி மீசை எதுவுமே ஜென்ஸுக்கு இருக்காது. அந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 25 years முடி இல்லாமல் இருந்தவங்க என்கிட்ட வந்து 1.5 years முடி வந்தது. அதுவும் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் இருக்கும். அது ஆவடி பிரான்ச்சில், எனக்கு சென்னையில் வந்து 5 branches இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக வந்து இப்போ வர்றதே வந்து ஹேர் அண்ட் ஸ்கின்க்கு தான். ஃபேஸ்க்கு, பிம்பிள்ஸ்க்கு, ஆக்னி, நிறைய பேக் ஆக்னி இருக்கும், அது இல்லாமல் வந்து வெயிட் லாஸ்க்கும் வராங்க நிறைய பேர். எல்லா பிரச்சனைக்கும் நம்ம வச்சுருக்கோம் மருந்து. அது தலைவலி, மைக்ரைன் சொல்லுவாங்க, டஸ்ட் அலர்ஜி, தும்பல், பர்மனெண்ட் க்யூர் கொடுக்குறோம். ஆமா, டஸ்ட் அலர்ஜி, தும்பல் எல்லாம் வீசிங் லெவல் வந்துடும். ஆமா, எல்லாம் நாங்கள் ஃபீட்பேக் வச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பேஷண்ட், அவங்க வந்து பயங்கரமாக க்யூர் பண்ணி, உங்களுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு சோரியாசிஸ் பேஷண்ட் தான் சொல்ல முடியும், பாபு பேர் அவருது. ஃபஸ்ட்டு மந்த் அவங்க ஒய்ஃப் தான் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து என்கிட்ட காட்டினாங்க. அவரால் வர முடியல, அப்படி எழுந்து நின்று அப்படியே தோல் தோலாக, வீட்டு ஃபுல்லாக தோல் தான், அப்படியே இந்த கையெல்லாம் கூட கழண்டு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க அவங்க. நானே பயந்துட்டேன். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. சரிம்மாண்ணா, ரொம்ப ஏழ்மையானவங்க. நம்ம மெடிசின் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஹெல்ப்பிங்கும் பண்ணுற சாரா ட்ரஸ்ட் மூலயமா நிறைய ஏழைங்களுக்கு வந்து கன்சல்ட்டிங் வாங்குறதில்ல, அக்குபஞ்சருக்கு காசு வாங்க மாட்டேன், நிறைய ஒரு சர்வீஸும் ஒரு ஃப்ரீயாக பண்ணுறேன். அது இல்லாமல் அவங்களால வந்து மருந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, நம்ம எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து, அதான் மிடில் ஃபேமிலியும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். எங்கள் மெடிசின் ரொம்ப ஹை காஸ்ட் இருக்காது,
ஃபஸ்ட்டு மந்த்து கொடுத்துட்டேன். செகண்ட் மந்த்தும் வந்து முள்ள முள்ளமாக நடந்து வந்தார் அவர், ஹெர்பல் மெடிசின் தான். அப்புறம் தேர்ட் மந்த்து வந்த அவங்க ஒய்ஃப் தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஃபோர் மந்த்து ஃபோட்டோ வந்தது. ஃபிஃப்த்து மந்த்து வந்தார் இவங்கெல்லாம் நம்ம ஸ்டாஃபுங்கெல்லாம் ஆச்சரியம், என்ன எப்படி ஆகிட்டாங்களே, நல்லா ஆகிட்டாங்களே அப்படின்னு பார்த்து பார்த்து பயந்தோம். நம்ம அந்த ஃபோட்டோ பார்த்தா ஏதோ ஒரு பேய் மாதிரி, ஒரு நல்லவே இல்லை. அந்த மாதிரி இருந்தவங்க இப்போ வந்து நல்லா இருக்காங்க, இப்போ வேலைக்கும் போகிறாங்க. இது இருந்தாலும் என்கிட்ட கேட்காம எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது இருந்தால் கேட்பாங்க, இது கொடுக்கலாமா அது கூட. எதுக்குன்னா சூரியாதிஸ்க்கு பத்தியம் முக்கியம். ஆமாம், பீஃப் சாப்பிடக்கூடாது, கருவாடு, நண்டு, பாவக்காய், அகத்திக்கீரை, சோளம் இந்த பொருளுங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ரொம்ப உடம்புல அரிப்பு இருந்தால் இந்த கத்திரிக்காயெலாம் கூட அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் பத்தியமாக இருந்து மருந்து எடுத்தாங்கன்னா பர்மனெண்ட் கியூர் பண்ணலாம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. கண்டிப்பா இது அல்லாவுடைய தயவு தான், கடவுளுடைய தயவு தான். மூலிகை போக கூட சொல்றேன் இல்லையா, கடவுள் பேருங்க தான் இருக்கும் அதுல. இதுல ஜாதி மதம் எதுவுமே இல்லை. என்கிட்ட வர 90 மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க தான். நான் அவங்க என் ஃபேமிலி மாதிரியே பேசுவாங்க. அவங்க யாருக்கு எப்படி பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ ஒருத்தர் வந்து பெயினோட வருவாங்க, கால் வலி, மூட்டு வலி, அதுக்கு வந்து நான் அக்குபஞ்சர் வச்சுருக்கேன். ஹிஜாமா தெரப்பி இருக்குது, டீடெக்ஸ் கேபின்னு ஒரு கேபின் இருக்குது உள்ள. அதை பற்றி தான் முன்னே டீட்டெயிலாக கேட்கணும். டீடெக்ஸ் கேபின் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அதில் என்ன நல்லா இருக்கும், நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து தானே இப்போல்லாம் வருது ஃபுட்டு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும் நம்ம பாடியில். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கேபின் வந்து யூஸ் பண்ணும்போது உடம்பு அது தண்ணி வடிவத்தில் அந்த டாக்ஸின் வெளில வந்துடும், ஸ்வெட்டிங் மூலயமா. அது நிறைய பேருக்கு வந்து நம்ம உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு கேட்பேன், எப்படி இருந்தது, ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காருவாங்க, ரிலாக்ஸாக இருக்கு மேடம், நல்லா இருக்கு மேடம் சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு போய் நல்லா தூங்குவாங்க, தூக்கம் இல்லாதவங்கெல்லாம். ஆமாம், அதில் வந்து பல பிரச்சனை சால்வ் பண்ணுறாங்க. அந்த மிஷினில் உட்காரும்போது வெறும் வந்து டாக்ஸினை எடுக்கிறது இல்லாமல் ஹார்மோன் ப்ராப்ளம், தைராய்டாக இருக்கட்டும், பிசிஓடியாக இருக்கட்டும், பீரியட்ஸ் சரியாக வராதவங்களுக்கு ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறது தானே அது. பீரியட்ஸ் எல்லாம் சரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைப்ராய்டு கேஸ் இருக்காங்க, வெரிகோஸ் வெயின் இருக்காங்க, யார் வேணால் உட்காரலாம் அதில். அது இல்லாமல் 6 இயர்ஸ் பேபிக்கு மட்டும்தான் அலௌடு இல்லை. நான் வந்து 10 இயர்ஸ் வச்சுட்டேன், 6 எல்லாம் இல்லை, 10 இயர்ஸ்க்கு மேலே யார் வேணால் உட்காரலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி உட்கார வைப்போம். அது இல்லாமல் நிறைய பேர் இந்த மூட்டு வலி பிரச்சனை இதுக்கெல்லாம் இருக்காங்க. ஹிஜாமான்னு ஒரு தெரப்பி இருக்குது, ஹிஜாமா கப்பிங் பார்த்துருப்பீங்க. அந்த கப்பு சக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நச்சு அந்த பிளட்ல கலந்துருந்தால் அதை எடுத்து விட்ரும். எடுத்துட்டா ஆமாம் கண்டிப்பாக அதில் கெட்ட கேஸ், கெட்ட நீர், கெட்ட பிளட் வந்துடும். அப்படி பார்க்கறதுக்கு தான் பயம். ஆனால் அதில் வந்து என்ன சொல்றது, ஒரு எறும்பு கடிக்கிறத விட கம்மி வலி தான். கேட்குறவங்களுக்குதான் இப்போ சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறது பெருசு இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணும். 117 kg ஒரு கேர்ள் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் மந்த்லேயே 7 kg குறைஞ்சிட்டு வந்தாங்க. நானே என்னம்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் அதே தான் இந்த இன்டர்நெட்டில் வந்து என்னென்னமோ மாதிரியான இந்த டிப்ஸ் ரெமெடிஸ்லாம் வந்து பண்ணிட்டு வீட்டிலே வந்து கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கேர்ள் இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க, முடி இவ்வளோண்டு தான், ஆனால் என்கிட்ட வந்து நல்ல முடி வந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்கன்னு வாங்க முடியலன்ட்டு அவங்கள ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூடியூப்பில் பார்த்து போட்டுட்டு இவ்வளோ முடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேடம் நான் இந்த ஆயில் போட்டிய முடியெல்லாம் போயிடுச்சு, நீங்கள் உங்ககிட்ட வளர்ந்த முடியெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. பேசிக் வந்து உடம்புல வந்து ஒருத்தருடைய உடம்பு வந்து வாதம், பித்தம், கவம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய பாடி வந்து ஹீட்டு, ஒருத்தருக்கு தலைவலி, புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து தலைவலி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் குளுமையான ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா இன்னும் தலைவலி அதிகமாக தான் ஆகும். அப்படி கிடையாது, நாங்கள் வந்து கேட்டுட்டு ப்ராடக்ட் கொடுப்போம். உங்களை அனலைஸ் எப்படி ஃபோனில் கூட எப்படி இருக்குது பாடி, உங்கள் பாடி இப்போ லெமன் ஜூஸ் குடித்தா ஒத்துக்குமா உங்களுக்கு, அந்த மாதிரி.
சோ கம்ப்ளீட்டா வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த கண்டிப்பா இது இது வந்து நாங்களா எடுத்து ஒரு தெரியாததே வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஹெர்பலும் அந்த மாதிரி தான். ஹெர்பல் வந்து குளுமையான ஹெர்பல்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப ஹீட்டான ஹெர்பல்ஸ் எல்லாம் இருக்குது. நிலவேம்பு கஷாயம் உரமாக வந்து டெங்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணி குடிச்சு குடிச்சு அவங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. 55 இயர்ஸ்க்கு அப்புறம் மெனோபாஸ் நின்னதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. என்கிட்ட கேட்டாங்க, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னா, இல்லை நிலவேம்பு கஷாயம் டெய்லி குளிப்பேன். பண்ணக்கூடாது. வாரம் 3 நாள் தான் குடிக்கணும், அப்படின்னா கேப் கொடுக்கணும், இன்னும் 3 நாள் அந்த மாதிரி தான். அதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாசத்துக்கு 2-3 முறை குடிச்சா போதும். ஸோ இந்த அலோபேஷியா பத்தி சொன்னீங்களா மேம், அந்த புழுவெட்டை? ஆமாங்க. ஸோ அது வந்து எப்படி கியூர் பண்ணிருக்கீங்க? சின்ன பசங்களுக்குலாம் கூட வருது அப்படின்ற? ஆமா, சின்ன குழந்தைங்க, ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து முடியே சரியா வரல, திட்டு தான் வருது. எத்தனை டாக்டர்ஸ் கிட்டேயும் காட்டிட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ஸும் போனாங்க. குழந்தைய கூட்டிட்டு வந்து ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணாங்க, என் பொம்பளை பொண்ணு 2.5 வயசாகுது முடியவே வளரல அப்படின்ட்டு. ஒன்றே இல்லைப்பா, நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராடக்ட்லாம் கொடுத்து அனுப்பினேன். கொடுத்து அனுப்பிட்டு ஜஸ்ட்டு ஒரு நான் சொன்னேன், எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, நான் இல்லை இல்லை இப்போ ட்ரிப்ளிகேன், அவங்க இருக்கிறது நுங்கப்பாக்கம். நான் சொன்னேன், என்னுடைய பிராங்க் தேனாப்பேட்டில் இருக்கேப்பா, நீங்கள் தேனாப்பேட்டு வந்துடலாமேனா, எனக்கு தெரியாது மேடம், அவர் சொன்ன அட்ரஸ் இது தான் அப்படின்ட்டு. இல்லை இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் அங்கே வாங்கன்னா, எனக்கு அங்கே தான் நெக்ஸ்ட் வந்தாங்க. குழந்தைக்கும் வந்து கொஞ்சம் அக்குபஞ்சரும் பண்ணேன், ப்ளஸ் அந்த சித்தா மெடிசின் இல்லாமல் வெறும் மூலிகையிலேயே கொடுத்தேன். சின்ன குழந்தை இல்லையா, ஹெர்பல்ஸே கொடுத்தேன். அதுலேயே அவங்களுக்கு வந்து நல்ல முடி வந்துடுச்சு. அதுவும் பிஃபோர் ஆஃப்டரில் இருக்கும், 7 மந்த்லேயே ஃபுல்லாக கியூர் பண்ணிட்டேன். அதான் சொல்கிறேனே, யாருக்கு எப்படி என்ன அந்த மாதிரி ப்ராப்ளம், அது புழுவெட்டு. புழுவெட்டு யாருக்கு வேணால் வரலாம், சொல்ல முடியாது. அது ஒரு வித பாக்டீரியா வந்து பிளட்டில் கலக்கிறதால வர்றது தான், அது ஒரு டாக்ஸின் மாதிரி தான். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அதை அட்டாக் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒருத்தங்க வந்து ஓசூர்லேருந்து வந்தாங்க, ரம்யான்னு, புளுவெட்டுக்கு, ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த ஃபுல் தலையே இல்லை முடி. அவங்க ஸ்காஃப் கட்டிட்டு வந்தாங்க, டீச்சர் அவங்க ஸ்காஃப் கட்டிட்டு வந்தாங்க, வந்துட்டு முன்னாடி அழுதுட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒன்று வந்துடும், நம்ம சொல்கிற ஒரு இது தானே, வந்துடும்ப்பா, ஒன்றும் இல்லை, நீ ப்ராடக்ட்லாம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராடக்ட்டு நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணு அப்படின்னு. அவங்க அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வீக்லி ஒன்ஸ் அவங்க ஃபோட்டோ அனுப்புவாங்க. நான் கேட்பேன், எவ்வளோ முடி வந்திருக்காட்டு அனுப்பு அனுப்புன்னு. அதுதான் நாங்கள் வந்து ஒரு ஒரு மாதம்னு அப்படி பிரித்து 7 மந்த்தில் அந்த முடி வந்திருக்கு அவங்களுக்கு. அதுவும் நீங்கள் அவங்களுக்கு மக்கள் காட்டலாம். அதுக்கான ஆமாம், ரம்யா, ரம்யாவுடைய ரிலேஷன் தான், ரம்யாவுடைய ரிலேஷன் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது பேசிக் வந்து ஒரு இது வந்து இள வழுக்கு எங்களுக்கு கொடுக்கறது, இதுலேயே இன்னொரு ஆயில் பண்ணி கொடுக்கறது தான் அலோபேஷியாவுக்கு கொடுக்கறது, அது புழுவெட்டுக்கு. இது மாதிரி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பால்ட் ஹெட்டுக்கு. இப்போ இளவழுக்கை இப்போ ஸ்டார்ட் ஆகுது, முடி கொட்டுறது அப்பாவுக்கு இருக்குது ஜெனட்டிக்கான்னா ஸ்டார்ட் ஆனால் உடனே வந்துடணும், சரியாக யூஸ் பண்ணால் ரிசல்ட்டு. ஒரு 35-40 மேலே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் கூட வந்து இந்த மாஸ்க் பேக்னு கொடுக்கறது தான். வீக்லி ஒன்ஸ் வந்து இது ஊற வச்சு குளிக்கணும், வீக்லி ஒன்ஸ் இது ஊற வச்சு குளிக்கணும், அந்த மாதிரி 4 டைம்ஸ் மந்த்லி கிட் இதெல்லாம், ஓகேங்களா. இது வந்து இள வாழ்க்கை கொடுக்கறது, இதுலேயே வந்து வேறு வெரைட்டி ஆஃப் பண்ணி அலோபேஷியாவுக்கு நான் கொடுக்குறேன். ஆமாம், இது வந்து ஷாம்பு, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க யாருக்கு இருந்தாலும், சின்ன பேபிக்கு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிஹெச் பேலன்ஸ், பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்கும். இது வந்து நிறைய சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணி வாங்கின ஷாம்பு. இதெல்லாம் என்னுடைய ப்ராடக்ட் எல்லாம் லேப் டெஸ்டிங் ரிப்போர்ட்டோடு இருப்பேன், வச்சுருப்பேன். இது வந்து லைஸ் கியூர் ஆயில், இது ஜஸ்ட்டு 1 டைம் யூஸ் பண்ணால் லைஃப் லாங் பெயினே வராது. ஓ, இதுதான் சொன்னீங்களா? ஆமாம். அண்ட் இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பூஸில் வந்து பெரும்பாலும் மீட் பண்ணுற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முடி வந்து ரஃப் ஆகிடு, இந்த இடம் வந்து இது ஸ்ட்ராங்காக இது பண்ணுறது, முடி வந்து ரஃப் ஆகிடு. ஸோ உங்கள் ப்ராடக்ட் இல்லை இல்லை ரஃபெல்லாம் ஆகாது, சாஃப்ட்டு ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், கரெக்டாக இல்லை, பேசிக் நல்லா இருக்கும். செகண்ட், இதெல்லாம் ஊற வச்சு குளிக்கும் போதே உங்களுக்கு அந்த டாக்ஸின் வெளியில் வந்துடும், அந்த பாக்டீரியெல்லாம் வெளியில் வரும்போது அந்த ரஃப்னஸ் இருக்காது. டேண்ட்ரஃபால் தான் ரஃப்பாக வருது முடி. பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தாங்க, சாண்டல், அது இல்லாம வந்து ஸ்கின்ல வந்து இந்த வேர்வை டைம்ல வந்து ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஜவாது சோப்பு. அப்புறம் நிறைய ஸ்கின் டிசீஸ், இப்ப சோரியாசிஸ் பேஷண்ட்க்கெல்லாம் நாங்க ஸ்கின் சோப், குப்பமேனி சோப் கொடுப்போம்.
படிப்புக்கு போறாங்க இல்லையா, அப்படி இருக்கவங்க இந்த கிட்டு வந்து ஒரு 1 இயர் கிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா, அதுக்கான அதை 2 இயர்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அங்க வாட்டர் எப்படி இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல என் கடவுளுக்கு பண்ணுவேன் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் இந்த படைச்ச மூலிகை பழம் இந்த ஹெர்பல்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி வந்த பிஸ்னஸ் இது. கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுது. பிஸ்னஸ்லேயும் இந்த ப்ராடக்ட்லேயும் இப்போ ஃபாரின்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். முடி வளருது நேச்சுரலா. ஆர்டர் பண்ணா போதும், ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும்.